பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. சொத்து விவரங்களை வெளியிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணிப்புரை. தென்னிலங்கையில் கோர விபத்து, குழந்தை உட்பட மூவர் பலி. அனுரகுமாரவிற்கு தூதுவிட்ட சரத் பொன்சேகா, தனித்து அரசியல் செய்ய தீர்மானம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பு தொடுப்பில் விசேட அவதானத்துடன் செயற்படுமாறும் நிவாரணப் பணிகளை வினைத்திறனாக செயற்படுத்துமாறு தேவையான ஒத்துழைப்பு வழங்குமாறும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அவசரகால நிலைமையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, அந்தந்த மாகாணங்களில் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எதிர்காலத்தில் அந்த நிவாரணங்களை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். அதுவரை மக்கள் அவதானமாக இருக்குமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 9வது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தங்களின் சொத்து விவரங்களை எதிர்வரும் 2 வார காலங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னதாக அவர்கள் தாங்கள் சொத்து விவரங்களை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் கையளிக்க வேண்டும். முன்னதாக வருட இறுதியில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்து விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தற்போதைக்கு இம்மாத இறுதிக்குள் அவர்களின் சொத்து விவரங்கள் கோரப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளது. தென்னிலங்கையில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மாத்தறியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் காரணமாக 2 ஆண்கள் ஸ்தலத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகாயமடைந்த 3 வயது குழந்தை கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கழுத்துறை பகுதியை சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் தொலைபேசி வழியாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சரத் பொன்சேகா அக்கட்சியை விட்டும் விலகி தனித்து ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அதன் காரணமாக அவருக்கு இம்முறை பொது தேர்தலில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தியில் இடமளிக்கவில்லை. அத்துடன் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியிலும் சரத் பொன்சேகாவை இணைத்துக் கொள்ள எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதனையடுத்து சரத் பொன்சேகா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு அரசியல் செயற்பாடுகளை ஒன்றிணைந்து முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தங்களுக்கு ஆதரவளிக்காத இவரையும் பொது தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கவோ தங்களுடன் இணைந்து கொள்வோ தயாரில்லை என்று அனுர தரப்பு மிக கடுமையான முறையில் சரத் பொன்சேகாவிற்கு பதிலளித்துள்ளது. அதனையடுத்து சரத் பொன்சேகாவும் இம்முறை பொது தேர்தலில் ஒதுங்கியிருக்க தலைப்பட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய பதவியொன்றை பெற்றுக்கொள்ளல் அல்லது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் மீண்டும் ஈடுபட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மன்னார் சதோச மனித புதுக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் அன்றைய தினம் உரிய சான்று பொருட்களை கொழும்பில் உள்ள நிறுவனங்களுக்கு எடுத்து சென்று அகழ்வாராய்ச்சி செய்வது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். மன்னார் சதோச மனித புதக்குழி தொடர்பில் வினவிய போதே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் முன்னிலையாகும் சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் நீதவான் நீதிமன்றில் சதோச மனித புதக்குழி தொடர்பான வழக்கு கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை வரை இடம்பெற்றது.
ஏற்கனவே சதோச மனித புதைக்குழியில் அகழ்வு ஏற்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளோடு காணப்படும் வேறு பொருட்கள் பெட்டிகள் பொதி செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பல வருடங்களுக்கு பிற்பாடு குறித்த 5 நாட்களும் பேராசிரியர் ராஜசோமதேவ தலைமையிலான குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி குழுவும் மன்னா நீதவான் முன்னிலையில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தினரும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மன்றில் ஆஜராகும் சட்டத்திரணிகளும் நீதிமன்ற அலுவலர்களும் இணைந்து தரம் பிரித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தனியாகவும் அதனுடன் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் தனியாகவும் பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விடயங்கள் சம்பந்தமாக மனித எலும்புகள் குறித்து சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையையும் மீட்கப்பட்ட ஏனிய பொருட்கள் குறித்து கழனி பேராசிரியர் ராஜசோமதேவின் தொல்பொருள் அறிக்கையையும் நீதிமன்றம் கோரியுள்ளதென தெரிவித்துள்ளாா்.